ಕರುಣಾಕರ ಸೂರೀಂದ್ರ ಗುರುವರ್ಯ ಪದಾಂಬುಜಾಂ ನವನೀತ ನಟೋತ್ತಮ್ ಸಾಂ ಗುರುಪಂಕ್ತಿ ಶ್ರೀಯನ್ನು ಮಹಾ. இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ மகாவீர வைபவம் அப்படிங்கிற அற்புத கிரந்தத்தை சுவாமி தேசிகனுடைய இந்த 750வது வருஷத்துல ஸ்ரீராம நவமி உற்சவத்தை ஒட்டி அனுபவிக்கலாம்னு ஆச்சாரிய நியமனத்துல ஆரம்பிக்கிறேன். மகாவீர வைபவம் அப்படிங்கிற தலைப்பு சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தத்துக்கு கொடுத்த தலைப்பு. அது ரகுவீர கத்யம் அப்படிங்கிற பெயரனால விளங்கிறது. ரொம்ப பிரசித்தமான பெயர் அதுக்கு ரகுவீர கத்யம் அப்படின்னு தான். ஏன்னா கத்திய ரூபமான அற்புதமான ஸ்தோத்திரம் இது. வீரன் விஷயமான ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுல மட்டும் ரெண்டு தலைப்புகள்லையும் ஒரு சாமியம் இருக்கு. மகாவீர வைபவம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரகுவீர கத்யம் அப்படின்னு சொன்னாலும் சரி, வீரன் விஷயமான ஸ்தோத்திரம் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியறது. வரலாறு சொல்றது, சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்துல இருந்த பொழுது பல காலம் இருந்தாருங்க, பல வருஷங்கள் இருந்தார். அப்போ ஒரு சமயம் ஸ்ரீ ராகவனுடைய சந்நிதி முன்னாடி போய் நின்ற பொழுது எம்பெருமான் இவரை நியமித்தாராம் தன் மீது ஸ்தோத்திரம் பண்றாப்ல. அதை கேட்டு அந்த ஆக்ஞைய சிறையை ஏற்கொண்டு அவதரிச்ச ஸ்தோத்திரம் இது. கத்திய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். 94 சூர்ணிகைகள் உண்டு இந்த ஸ்தோத்திரத்துல. சூர்ணிகை அப்படின்னா அது ஒரு கத்திய வாக்கியம், ஒரு ஒரு சூர்ணிகையும் ஒரு கத்திய வாக்கியம். அந்த கத்திய வாக்கியங்களாக இதை அமைச்சிருக்கார் சுவாமி. ரொம்ப மதுரமான கத்தியம், கேட்கவும் மதுரமா இருக்கும், அர்த்தங்கள் அதுக்கு மேல ஆச்சரியமா இருக்கும். இதுல ஆரம்பிக்கும் பொழுது சுவாமிக்கு எம்பெருமான் முன்னாடி நின்ற உடனே மங்களாசாசனம் பண்ணணும்னு மட்டும்தான் தோன்றது. அதனால இந்த கிரந்தம் முழுக்க மங்களாசாசன கிரந்தம் தான். ஜெயதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு ஸ்லோகத்தை பண்ணிட்டார், மேல சூர்ணிக்கைகள் ஆரம்பிக்கிறது. ஜெயதின்னு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார், ஜெய ஜயான்னு சூர்ணிக்கை ஆரம்பிச்சார். அந்த ஜெய ஜயான்னு சொல்லி ஆரம்பிச்ச சூர்ணிக்கைய எல்லாத்துலயும் நம்ம போய் சேர்த்துக்கணும். அதாவது ஜெய ஜெய அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூர்ணிக்கைகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள்லாம் அற்புதமா காண்பிச்சு கொடுக்குறார். ஏன்னா ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துல அப்படி இருந்திருக்குன்னு தெரியறது. அதனால ஜெயதி அப்படின்னு எம்பெருமானுக்கு நாமளும் ஜெயம் சொல்லிட்டு இதை தொடங்கலாம். முதல்ல ஸ்லோகத்துல என்ன சொல்றார் சுவாமின்னு பார்த்தா, ஜெயத்யாஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கரா. ஜெயதி, மங்களம் உண்டாகட்டும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்மளை சொல்லிடுறார் சுவாமி. ஏன்னா நம்ம தானே அனுபவிக்கிற சப்ஜெக்ட், அதனால நம்மளை பத்தி சொல்லிட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியவனுக்கு ஜெயம் அப்படின்னு முடிக்கிறார். நம்மளாம் எப்படி இருக்கும், ஆசிரிதர்களா இருக்கும், எம்பெருமான போய் அண்டினவர்களாக இருக்கும். ஆனா அப்படி அண்டி இருந்தாலும் துன்பத்தில் இருக்கும். ஆசிரித சந்திராச அப்படிங்கிறார். சந்திராசம் அப்படின்னா பயம், துன்பம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசிரிதர்களுடைய சந்திராசத்தை, சந்திராசமாகிற துவாந்தத்தை, துவாந்தம் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். பொதுவாகவே பயமா இருக்கு அப்படின்னாலே இருட்டா இருக்கா மாதிரி நம்மளுக்கு தோணும். இருட்டுல போனா பயமா இருக்குன்னு தோணும். அதனால ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டட். அதனால அந்த ஆசிரிதர்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராசமாகிற துவாந்தத்தை, இருட்டை போக்கித்து ஒரு சூரியன். அது எந்த சூரியன், பரம வியோம பாஸ்கரா அப்படிங்கிறார். பாஸ்கரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். அந்த சூரியன் பரம வியோமத்துல இருக்கான். பரம வியோமம் அப்படிங்கிறது ஆகாசம். ஆகாசம்ங்கிறது விஷ்ணு பதமாகிற வைகுண்டம். வைகுண்டத்துல இருக்கக்கூடிய சூரியன் நம்ம பயமாகிற இருளை போக்கிற்று அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியர். அதுக்கு மேல ஒரு விசேஷணம் சொல்றார் இந்த சூரியனுக்கு, பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரா அப்படிங்கிறார். இந்த பரம வியோமத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கரன் சூரியனுக்கு யாரு தெரியுமா, பிரபை சீதையா தேவியா அப்படின்னார். சீதை தான் பிரபை அப்படின்னார். சீதை பிரபையா யாருக்கு இருப்பா, எம்பெருமான் தானே சொல்லிட்டார், அனன்யாஹிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. எம்பெருமான் ராமனுடைய வார்த்தை,
நானும் சீதையும் ஒருவர ஒருவர் விட்டு பிரியாதவர்கள். எப்படி சூரியனை விட்டு பிரபை பிரியாதோ அந்த மாதிரி சீதை என்னை விட்டு பிரிய மாட்டாள் அப்படின்னு தானே சொல்லிட்டார். அதனால இங்க குறிப்பிடப்பட்ட பரம வியோம பாஸ்கரன் ராகவனே அப்படின்னு தெரியறது. இந்த ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்லோகத்துல ராமன் ராகவன்கிற வார்த்தையே சுவாமி போடல். ஏன் போடல அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, வால்மீகி பகவானுடைய திருவுள்ளம் தான் இவருக்கும். வால்மீகி பகவான் உகந்து தன்னுடைய ஆதி காவியத்துக்கு வச்ச பெயர் என்னன்னு பார்த்தா சீதாயா சரித்தம் மகத் அப்படின்னுவார். சீதையினுடைய சரித்திரம் இது அப்படின்னு சொன்னார் ஸ்ரீமத் ராமாயணத்தை. அதேதான் ஆச்சாரிய சார்வபூமரான சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளமும். சீதையினுடைய சரித்திரம் இது, அவளுடைய ஏற்றம் தான், சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லும் மகா காவியம் இது அப்படின்னு காண்பிக்க, பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கரா அப்படின்னு சீதையிட்டு ராமனாகிற சூரியன் நம்மளை எல்லாம் காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஜெயதி. அந்த பரம வியோம பாஸ்கரனாகிற சீதை மணாளனுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினார். மேல சூர்ணிகைகள் அமைச்சிருக்கார் சுவாமி. 94 சொன்னோம். அத காண்டம் வைஸ் பிரிச்சா எப்படி வருதுன்னு பார்த்தா, முதல் 20 சூர்ணிகைகள் பாலகாண்டம், 21 27 அயோத்தியா காண்டம், 28 41 அரண்ய காண்டம், 14 சூர்ணிகை அயோத்தியா காண்டம், 7 சூர்ணிகை, 42 கிஷ்கிந்தா காண்டம், 5 சூர்ணிகை, 47 ஒரே சூர்ணிகை சுந்தரகாண்டம், 48 29 சூர்ணிகைகள் யுத்த காண்டம். ஆச்சரியமா அனுபவிக்கிறார் சுவாமி. சண்டையா அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ரொம்ப நன்னா இருக்கும், நம்மளே போய் அங்க சண்டை போடலாம் போல இருக்கும் ராமனுக்கு உதவிய. அந்த மாதிரி ஆச்சரியமா அமைச்சிருக்கார் சுவாமி யுத்த காண்ட சூர்ணிகைகளை. அடுத்தது 77 உத்தர காண்ட சூர்ணிகைகள். அதுலயும் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை விடாமல் சுவாமி நமக்கு பூர்த்தியான ஆதி காவியத்தை சுருக்கி கத்தியமா ஆச்சரியமான பாஷானுபவத்தோட கொடுத்திருக்கார். இத சேவிக்கும் பொழுதே நமக்கு பலவித அனுபவங்கள் ஏற்படும். அதை சொல்லும் பொழுதே ரொம்ப ரம்யமா இருக்கும், ரமணீயமா இருக்கும், காதுக்கு ரொம்ப ஸ்ராவியமா இருக்கும். அதே போல அர்த்தானுசந்தானம் பண்ணும் பொழுதும் ராகவனுடைய மகிமையும் புரியும், சுவாமி தேசிகனுடைய மகத்தையும் புரியும். அப்பேற்பட்ட சூர்ணிகைகளினுடைய அனுசந்தானத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். முதல் சூர்ணிகை ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மகாவீர வைபவம்னு பெயர் கொண்ட இந்த அற்புத கிரந்தத்துக்கு முதல் சூர்ணிகை மகாவீரா அப்படிங்கிற மங்களாசாசனம் தான். ஜெய ஜெய அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மகாவீரனான ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படிங்கிறார். மகாவீரன் ராமன் அப்படின்னு சொல்றோமே, வீரன்னா என்ன அர்த்தம்? தான் விகாரம் அடையாமல் எதிரியை விகாரம் அடைய செய்பவன் வீரன் அப்படிங்கிறான். ராமன் ராவணனை யுத்தத்துல சந்திச்சார் முதல் தடவை. அப்போவே அவனை நிராயுத பாணி ஆக்கிட்டார். தேர் போயிடுத்து, தேரோட்டி போயிட்டான், கிரீடம் போயிடுத்து, எல்லாம் போயிடுது, சஸ்திரங்கள் இல்ல, நிராயுத பாணியா நிக்கிறான். அந்த சமயத்துல அவன் அடிச்சிருக்கலாம், ஆனா எம்பெருமான் அடிக்கல. அது என்ன காரணம்லாம் பின்னாடி பார்க்கலாம். அப்போ அவன் அடிக்காமல் விட்ட உடனே ராவணனுக்கு ஒண்ணு தோணித்தான். என்ன தோன்றது? அவன் சொல்றான், தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். அந்த ராகவன் இருக்கானேடா, நாராயணனோன்னு நினைக்கிறேனா, வீரன்டா அவன். தம்மன்யே ராகவம் வீரம் அப்படின்னா வீரன் ராகவன் சொன்னது யாரு? ராவணன். அப்படி அந்த நிலைமைக்கு அவனை விகாரம் அடைய செய்தான் தான் விகாரம் அடையாமல் இந்த வீரன், அவனே ராகவன் மகாவீரன். ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சுவாமி முதல்ல ராமனுடைய வீரத்துக்கு மங்களாசாசனம் பண்றார். இந்த வீரம்தான் நமக்கு உத்தேசம் அப்படின்னு வேற சுவாமியினுடைய திருவுள்ளம். ஏன்னா எவன் கிட்டக்க வீரம் இருக்கோ அவன் தான் ரக்ஷணம் செய்ய முடியும். நம்மளுக்கெல்லாம் ரக்ஷணம் செய்ய போற சூரியன், நம்மளுடைய அந்தகாரத்தை போக போற சூரியன் எம்பெருமான் தானே. அதனால அவனுக்கு வீரம் இருந்தால்தான் அவன் அதை செய்ய முடியும். அதனால நம்மளுடைய ரக்ஷணத்துக்கு ஹேதுவான வீரத்தை முதல்ல கொண்டாடுறார் சுவாமி. ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்லி அடுத்த சூழ்நிலை மகாதீர தௌரேயா. எம்பெருமான் வீரன் மட்டும் இல்லப்பா,
தீரனும் அப்படின்னார். தீரன்னா என்ன அர்த்தம்? எந்த நிலைமையிலையும் சித்தம் கலங்காதவன். அதாவது பெருசா வீரத்தனத்தை காண்பிச்சுடலாம் பிசிக்கலா, ஆனா மனசுல பயம் இருக்கும், கொஞ்சம் கலங்கும், சந்தேகம் வரும், இல்ல ஏதாவது நடந்துடுமோ அப்படிங்கிற அப்ரிஹென்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாதா ராமபிரானுக்கு. யாரு எப்போ கலங்கினாலும் இவர் கலங்கிறது இல்லை, எந்த பரிஸ்தியிலையும் கலங்கிறது இல்லையா. எப்படி வேணா நிகழ்வுகள் மாறலாம், ஆனா எம்பெருமானுடைய திருவுள்ளம் மட்டும் மாறவே மாறாதாம். ஒரு நாள் ராத்திரி சொன்னான், உனக்கு பட்டாபிஷேகம்டா அப்படின்னா, யுவராஜாலேருந்து நீ மகாராஜா, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறது அப்படின்லாம் சொல்லி எம்பெருமான திருவாராதனம் பண்ணு, விரதம் இரு அப்படின்லாம் சொல்லிவிட்டா. இவரும் அடுத்த நாள் ராஜ்யம் கிடைக்க போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கார். அடுத்த நாள் என்ன நடந்தது? காட்டுக்கு போ, வனவாசியா போ அப்படின்னு சொல்லிவிட்டா. ஏதாவது இவருடைய மனசுல மாற்றம் இருந்ததா ரெண்டு நாள்லயும் அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்லையா. நீ ராஜாவா போற அப்படின்னு சொன்னா பெருசா சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு அதெல்லாமும் பண்ணல. நீ வனவாசி ஆகணும் அப்படின்ன உடனே ஐயோன்னு தலையில கைய வச்சுட்டு கீழே உட்காரவும் இல்லை. ரெண்டு நிலைமையிலையும் ஸ்திர சித்தனா ஸ்திர தீயனா எம்பெருமான் இருந்தார். அப்பேற்பட்ட தீரத்துவம் அவருக்கு இருந்தது. இது மட்டும் இல்ல, அவரை சுத்தி இருந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த தீரத்தை தைரியத்தை அவர் கொடுத்தாராம். இவர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அப்பா அம்மா அயோத்தியா வாசிகள் எல்லாரும் அழுதா, எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு கலங்காமல் கிளம்பினார். இது மட்டும் இல்ல, எல்லாரும் தைரியம் இழந்தாலும் இவருடைய சகதர்ம சாரிணி சீதா பிராட்டி அவள் மட்டும் தைரியமா தான் இருப்பாளா, சாதாரணமா தைரியமா தான் காட்டுக்கு கிளம்பினா, நான் வரேன் அப்படின்னு அடம்புடிச்சு பேசி சமாளிச்சு இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு காட்டுக்கு கிளம்புறா தேவி. ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவள் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஸ்திரீத்வத்தை காண்பிச்சு விட்டாளாம். இந்த மர உரிய போட்டுண்டு காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு அவளே தீர்மானிச்சதுதான். ஆனா அந்த மர உரிய பார்த்த உடனே கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டுருக்கு. எப்படிதான் இந்த மர உரியை இந்த முனிவர்கள்லாம் உடுத்திக்கிறாளோ அப்படின்னாலும் அவ இதை பார்த்ததே கிடையாது. அவ சுகுமாரமான ராஜகுமாரி ராணியா போறா, எங்க அவ மர உரியெல்லாம் பார்த்துருக்க போறா. அதனால அதோடைய அமைப்பே அவளுக்கு புரியல. எங்கேருந்து மாட்டிக்கணும், கீழேந்து போடணுமா, தலையிலேருந்து போடணுமா, ஒன்னும் புரியாம நிக்கிறா. அப்போ எம்பெருமான் சிரிச்சுண்டே அவளுடைய பீதாம்பரத்து மேல அந்த மர உரிய உடுத்தி விட்டாராம். சீரம் பபந்த சீதாயாக கௌஷேயோ பரிஸ்வயம் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். தானே மர உரியை எடுத்து கலங்காம அவளுக்கு உடுத்தி விட்டார். இதுல இருந்து என்ன தெரியறது? ஒரு கால் பிராட்டி பிராட்டி கலங்க மாட்டா, ஒரு கால் இந்த மாதிரி கலங்கினதாக இந்த சின்ன விஷயத்துல ஒரு லீலை காண்பிச்சா கூட இவர் தீரனா இருந்து அவளுக்கும் தைரியம் சொல்லுவார் அப்படின்னு தெரியறது. அப்பேற்பட்ட தைரியமுடைய துரந்தரனுக்கு மகாதீர தௌரேயன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ற சுவாமி மகாதீர தௌரேயா அப்படின்னார். அடுத்தது மூன்றாவது சூர்ணிகை. சாதாரணமா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் நம்ம. ஆனா வியாக்ஷாத்தாக்கள்லாம் அனுபவத்துக்காக வெறும் தேவா அப்படின்னு ஒரு சூர்ணிகையும் பாக்கி சூர்ணிகை அப்புறமும் அனுபவிக்கிறான். நம்மளும் அர்த்தானுசாசனத்துக்காக அப்படியே பார்க்கலாம். தேவா அப்படின்னு கூப்பிடுறாரு. எம்பெருமான் முன்னாடி நின்றோம்னா உட்கார்ந்தோம்னா அவரை பார்த்து தேவா அப்படின்னு அழைக்காம நம்மளால இருக்கவே முடியாது. அவ்வளவு அழகு அந்த தேவாங்கிற சப்தத்துக்கு அவ்வளவு பொருள் இருக்கு. ஏழு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவா அப்படிங்கிற சப்தத்துக்கு. திவ் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத தாது, அதுக்கு ஏழு விதமான அர்த்தங்கள் உண்டு. திவ் அப்படின்னா தேஜஸ் உடையவன், தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். தேஜஸை உடையவன் தேவன், ஜொலிக்கிறான் தேஜஸோட. இப்பதான் பார்த்தோம் பரம வியோம பாஸ்கரனாக எம்பெருமான் திகழ்கிறான். அப்பேற்பட்டவன் தேவன். அடுத்தது தீவ்யதி அப்படின்னா கிரீடதி அப்படின்னு அர்த்தம், விளையாடுபவன் அப்படின்னு அர்த்தம். சுவாமி பாஷ்யகாரர் சொல்றார், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு இந்த ஜகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதெல்லாம் ஒரு லீலை விளையாட்டு கிரீடை அப்படிங்கிறார். அதனால எவன் விளையாடுகிறானோ லீலை செய்கிறானோ கிரீடை செய்கிறானோ கிரீடந்தி அவன் தேவன் அப்படிங்கிறான். இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது விஜிகீஷதி அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எதிலையும் வெற்றி கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு பராஜயமே கிடையாதான்,
தோல்வியே கிடையாதான். ராமன் எதுலையும் தோல்வியே சந்திச்சதில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ அயோத்தியாவாசிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம், ரொம்ப எங்களுக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு ஒரு மதமா எல்லாரும் ஒரே குரலா தசரத சக்கரவர்த்தி கிட்டக சொன்னாலாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாலாம். தசரதருக்கு கொஞ்சம் வருத்தமாவே ஆயிடுதான். இவ்வளவு சந்தோஷமா நீங்கள்லாம் இதை வரவேற்கிறீளே, இந்த மாற்றத்தை வரவேற்கிறீளே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் சரியா ராஜ்யம் நடத்தலையோ, 60,000 ஆண்டா நான் ரொம்ப நன்னா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இல்ல போல இருக்கு, நான் ராஜா பதவியிலேருந்து ரிசைன் பண்றேன்னா உடனே ஆகாங்கிறீளே அப்படின்னு நினைச்சு என்ன காரணத்தினால இப்படி நீங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு மக்கள்லாம் சொன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல ராஜாவே, ராமன் ரொம்ப நல்ல குணசாலி, அவன் எப்பொழுதுமே வெற்றிதான் காண்பான் அப்படிங்கறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. கத்வா சௌமித்ர சகிதோ நாவிஜித்யம் நிவர்த்ததே அப்படிங்கிறா. சௌமித்ரி ஆகிற லக்ஷ்மணனோட கூடி போனா ராமனுக்கு வெற்றிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கும். இதுல ஒரு சூக்ஷ்மமும் உண்டு, ஏன்னா லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் லக்ஷ்மி சம்பன்னன், ஸ்ரீ அவர்கிட்ட எப்பொழுதும் உண்டு, கைங்கரிய ஸ்ரீயும் உண்டு விஜயஸ்ரீயும் உண்டாம். அப்பேற்பட்ட விஜயஸ்ரீயை உடையவன் ராமன், அப்பேற்பட்டவன் தான் தேவன். விஜிகிஷதி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தேவன் அப்படிங்கிறது பொருள், அந்த தேவன் நீயே ராமா அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். மூன்றாவது அர்த்தம் தேவனுக்கு. அடுத்தது நான்காவது அர்த்தம் வியவஹரதி அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா நல்ல வியவகாரத்தை உடையவன், நல்ல நடத்தையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட குணங்கள் ராமனுக்கு! அயோத்தியா காண்டத்துல 2 சர்க்கங்கள் முழுக்க ராம குணங்களை சொல்லியிருக்கு. புத்திமான், நீதிமான், வாக்மி, மதுரபாஷி, பூர்வபாஷி, பிரியவதா இப்படிலாம் சொல்றது. அவ்வளவு அழகா வார்த்தை சொல்லுவாராம். ராமன் பேசுறத கேட்டா சத்ரு கூட மயங்கி அதனால வந்து சரணாகதி பண்ணிடுவானாம். அதனால ஜாஸ்தி பேசுறது இல்லையாம். அவர் யார்கிட்டக்க எப்படி பேசணுமோ சரணாகதி பண்றதுக்கு அவனுக்கு ஒரு தருணம் இருந்தா அப்ப போய் பேசுவார் போல இருக்கு. அப்பேற்பட்டவன், நல்ல வார்த்தையை உடையவன், நல்ல விவகாரத்தை உடையவன் தேவன் அப்படின்னு சொல்றது நான்காவது. ஐந்தாவது அர்த்தம் தீவ்யதி காந்தீதி அப்படிங்கிறார். நல்ல காந்தியை, ரூபத்தை, அழகை உடையவன் ராமபிரான். ராமன் எப்படி இருந்தார் அப்படிங்கிற அழகை நம்ம இப்பொழுது கூட சேவிக்கலாம். அற்புதமா ஹனுமந்த வாகனத்துல ஏழினார்னா சேவிச்சுட்டே இருக்கலாம், கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கலாம். ராமாவதாரத்திலையும் அப்படிதான் இருந்தாராம். அவர் சொல்றார் ஆதிகவி, ரூபௌதாரியகுணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் அப்படிங்கிறார். அவரை பார்த்தா நம்மளுடைய மனசை அபகரிச்சுடுவாராம் சுவாமி. அப்பேற்பட்ட அழகை உடையவர் ராமன் தேவன் அப்படின்னார் ஐந்தாவது அர்த்தம். ஆறாவது அர்த்தம் தீவ்யதி அப்படிங்கிறது கச்சதி அப்படின்னு பொருள். கச்சதினா போறது அப்படின்னு அர்த்தம், நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். நடக்கிறத போய் ஒரு விஷயமா சொல்லுவாளா? ராமன் விஷயத்துல சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு நடை அழகு நடந்தார் அவர். கஜ சிம்மகதி வீரவ் ஷார்தூல விஷபோபம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆதிகவி. கஜம் மாதிரி நடப்பாராம், சிம்மம் மாதிரி நடப்பாராம், ஷார்தூலம் மாதிரி நடப்பாராம். அப்பேற்பட்ட நடையழகையெல்லாம் காண்பித்துக் கொண்டு நடந்தவர் ராமபிரான், அவருக்கே தேவன்கிற பட்டம் பொருந்தும் அப்படிங்கறதுனால ஆறாவது அர்த்தம் சொன்னார். இப்படி 6 அர்த்தங்கள் தேவனுக்கு பார்த்தோம். என்னென்ன அர்த்தங்கள்? தேஜஸை உடையவன் தேவன், விளையாடுபவன் தேவன், மூன்றாவது நல்ல ஜெயத்தை உடையவன் தேவன், எப்பொழுதும் ஜெயத்தை உடையவன் தேவன், நான்காவது நல்ல விவகாரத்தை உடையவன் தேவன், ஐந்தாவது நல்ல காந்தியை உடையவன் தேவன், ஆறாவது நடைய அழகை உடையவன் தேவன், ஏழாவது நாம் எல்லாம் அறிந்த அர்த்தம் தேவன் தேவன் தேவன்னு சொன்னா அது யாருக்கு பொருந்தும்? வேற யாருக்கும் பொருந்தாது. திவ்யோ தேவ ஏகோ நாராயணா, ஒருவன் தான் தேவன், அவன் தான் நாராயணன், திவ்யன் தேவன் அப்படின்னா அவன் தான் அப்படிங்கறதுனால தேவா நாராயணா நீயே அப்படின்னு அழகான மூன்றாவது சூர்ணிக்கையை அமைத்தார் சுவாமி. தேவா அப்படிங்கிறார். இத தனியா சொன்னா சொல்லலாம், அல்லது சேர்த்து சொன்னா எப்படி சொல்லணும்? தேவா சுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா. பதம் பதமா அர்த்தம் புரிஞ்சுட்டா சுவாரஸ்யமா இருக்கும். தேவாசுர சமர அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த சமரம்னா யுத்தம்னு அர்த்தம். அந்த யுத்தத்துல சமுதித்த சேர்ந்து எல்லா தேவர்களும் வந்தாளாம். அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே
எல்லா தேவர்களும் சேர்ந்து வரா, சேர்ந்து வந்து என்ன பண்ணினா நிக்கில நிர்ஜர அப்படிங்கிற தேவர்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்றார். எல்லா நிர்ஜரர்கள் அப்படிங்கிறார். நிர்ஜரர்கள்னா யாருக்கு ஜரை கிடையாதோ, யாருக்கு வயசாகாதோ. தேவர்கள்லாம் த்ரிதசர்கள்னு பேரவாளுக்கு மூன்று தசை தான் உண்டாம். அதாவது சின்ன குழந்தை பருவம், பால்யம், யௌவனம், இந்த மூன்று தசைகள் தான் உண்டு. 25 வயசுக்கு மேல அவளுக்கு ஆகவே ஆகாதாம், ஜரை வராதாம், நிர்ஜரர்கள். அந்த நிர்ஜரர்களான எல்லா தேவர்களும் நிக்கில நிர்ஜர சேர்ந்து ஒரு நிர்ணயம் பண்ணினா, நிர்தாரித்த என்ன நிர்ணயம், நிரவதிக மகாத்மியா, எல்லையில்லாத மகாத்மியம் உடையவன் நீ அப்படின்னு சொன்னாளாம். எதுக்காக சொன்னா, எப்படி சொன்னா அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. எப்போ சொன்னா அப்படிங்கிறது, இது என்ன கதைன்னு பார்த்தா, ரொம்ப ஆதியிலேந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பிரம்மதேவன் சிருஷ்டி எல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். பிரளய ஜலத்துல சிருஷ்டி நடக்க போறது. பிரளய ஜலம் இருக்கு, பிரம்மா வந்திருக்கார், எம்பெருமான் சிருஷ்டிச்சிருக்கார், மேல பிரம்மா சிருஷ்டியை நடத்தணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் சயின்ஸ்ல தெரியும், முதல்ல லைஃப் ஒரிஜினேட்டட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரம்மதேவன் இந்த தண்ணீர்ல சில உயிரினங்களை சிருஷ்டிச்சாராம். அந்த உயிரினங்களுக்கெல்லாம் பசி வந்து கொடுத்தான். சுத்தி வெறும் தண்ணீர் தான் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அதுகள்லாம் போய் பிரம்மதேவன் கிட்டக்க கேட்டுதான், எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டுதான். பிரம்மா சிரிச்சுண்டே சொன்னார், நீங்க இந்த ஜலத்தை உங்களால முடிஞ்ச வரைக்கும் ரக்ஷீங்க அப்படின்ட்டு. இது இது ஒரு பதிலா, இது போய் ஒரு பதிலா, இத சொன்னார் அவர். எதுக்கு சொன்னாரோ தெரியல, ஆனா இந்த பதிலேந்து அவ பிரத்யுத்தரம் ஒன்னு சொன்னா, அதாவது இவர் சொன்ன பதிலுக்கு அவ ஒரு பதில் சொன்னான். அது என்ன பதில்னா, ரக்ஷாமைதி தத்ரன்யைர் யக்ஷாமைதி சாபரைஹி, நாங்க ரக்ஷிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். இந்த ஜலத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ பிரம்மதேவன், நாங்க காப்பாத்துறோம் ரக்ஷிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். சில பேர் சொன்னாலாம் நாங்கள் யக்ஷிக்கிறோம் அப்படின்னா, அப்படின்னா பூசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், பூஜை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நாங்க பூஜை பண்றோம், பூஜை பண்ணி காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னா போல இருக்கு. இப்படி சொன்னதுனால பிரம்மதேவன் சொன்னாராம், சரி ரக்ஷாமைதி சைருக்தம் ராட்சசாஸ்தே பவந்து, யக்ஷாமைதி ஐருக்தம் யக்ஷா ஏவ பவந்து வஹா, யாரெல்லாம் நாங்கள் ரக்ஷிக்கிறோம் அப்படின்னு சொன்னேளோ அவாள்லாம் ராட்சசர்களாக போயிடுங்க, யாரெல்லாம் யக்ஷிக்கிறேன்னு சொன்னீங்களோ அவாள்லாம் யக்ஷர்களாக போயிடுங்க அப்படின்னு விட்டார். இதுல இருந்துதான் ராட்சசர்களும் யக்ஷர்களும் வந்தார்களாம். ராட்சசர்களுடைய ஆரிஜின், ராட்சசர்களுடைய ஆதி இது, உற்பத்தி இது. இந்த உற்பத்திய உத்தரகாண்டத்துல ராமாயணத்துல சொல்றாரு, அதனாலதான் நம்ம இந்த கதையை பார்த்துட்டு இருக்கோம். ராமாயணத்து கதை தான் இது, எங்கேயும் வெளியில போயிடாது. இப்பேற்பட்ட ராட்சசர்களுடைய உற்பத்தி ஆன உடனே மது கைடவர், நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ் ராட்சசர்கள், அந்த மது கைடவர் போலவே ஹேத்தி பிரஹேத்தி அப்படின்னு ரெண்டு பேர் வந்தா. அதுல பிரஹேத்தி அப்படிங்கிற ராட்சசன் ரொம்ப நல்லவன், அவன் எனக்கு எம்பெருமான் தான் வேணும் அப்படின்னு அவரை நினைச்சே காலத்தை கழிச்சுட்டான் இந்த பிரஹேத்திங்கிறவன். ஹேத்தி அப்படிங்கிறவன் என்ன பண்ணினான்னு பார்த்தா, யமனுடைய தங்கையான பயா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டான். பயா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு வித்யுத் கேஷன் அப்படின்னு ஒரு பிரஜை பிறந்தது. அந்த வித்யுத் கேஷன் சந்தியா தேவதையினுடைய பெண்ணான சால கண்டகை அப்படிங்கிற ஒத்திய கல்யாணம் பண்ணிருந்தான். அந்த சால கண்டகையும் வித்யுத் கேஷனும் இப்படி திரிஞ்சுட்டே இருப்பான் உலகத்துல. அப்படி திரிஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு சமயம் மந்தரமலையினுடைய அடிவாரத்துல இந்த சால கண்டகைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு சுகேஷன் அப்படின்னு பேர் வச்சுட்டு இவ ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டான். அவ பாட்டுக்கு அவளுடைய உல்லாச பயணத்தை தொடர்றான். அந்த சுகேஷன் அப்படிங்கிற குழந்தை ரொம்ப பாவமா தன்னுடைய கைய வாய்க்குள்ள போட்டுண்டு அழுதுதான். அந்த சமயத்துல சிவனும் பார்வதியும் அந்த பக்கமா வந்தா. பார்வதி தேவிக்கு ரொம்ப கருணையா போயிடுது அந்த குழந்தைய பார்த்த உடனே. அடாடா இப்படி கஷ்டப்படுறதே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட சிபாரிசு பண்ணி, எப்படியாவது இந்த குழந்தை உடனே வளர்ந்துடணும் அப்படின்னு நீங்க அனுகிரகிக்கணும் அப்படின்னு விட்டான். சிவனும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளரும்படி செய்தார். அது மட்டும் இல்லாம வளர்த்த குழந்தையாச்சு, அதனால அது மேல பரிவு வந்து அதுக்கு திரியக்கூடிய ஒரு புறத்தை கொடுத்தார், ஒரு ஃபிளையிங் சிட்டி, அதை கொடுத்து நீ இதுல சஞ்சரிச்சுக்கோ நன்னா அப்படின்னு சொல்லி அதை பல பலவித வரங்களை கொடுத்து பலசாலி ஆகிட்டார். இப்படி பலம் வந்த உடனே ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சச புத்தி வந்துடுமாம், எப்படியாவது உலகத்தை எல்லாம் ஜெயிச்சு நம்ம ராஜ்யம் ஆளணும் அப்படின்னு நினைச்சு இந்த
சுகேஷன் அப்படிங்கிற ராட்சகன் திரிய ஆரம்பிச்சான் இங்கேயும் அங்கேயும். அவனுக்கும் பொன் கொடுக்க ஒரு கந்தர்வன் வந்து சேர்ந்தான். கிராமணி அப்படின்னு அந்த கந்தர்வனுக்கு பேரு, தேவவதி அப்படின்னு அவனுடைய பெண்ணுக்கு பேரு. அந்த தேவவதியும் சுகேஷனும் கல்யாணம் பண்ணிண்டா. அவளுக்கு மூன்று புத்திரர்கள் பிறந்த. அவாதான் மால்யவான், சுமாலி, மாலி. இவா நம்மளுக்கு தெரிஞ்சவான்னு நினைக்கிறேன். இவா தான் வந்து ராவணனுடைய தாத்தா மார்கள். ராவணன் அடுத்த சூர்ணிக்கையில வருவான். இந்த சூர்ணிக்கையில இவா மூணு பேரும் வரா. இவா மூணு பேரும் சேர்ந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்ச. அட்டகாசம் தாங்கல, தங்களுக்குன்னு இந்த அப்பாவனுடைய சுத்தர புறம் எல்லாம் போராது அப்படின்னு நினைச்சு தேவ சில்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஸ்வர்ணமயமான ஒரு புரி கட்டி கொடுக்கணும். சமுத்திர கரையில எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஸ்வர்ணமயமான ஒரு புரியை, ஒரு நகரத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க லங்கையை அப்பதான் நிர்மாணிச்சான் அந்த விஸ்வகர்மா. லங்கையில அற்புதமா இருந்துட்டு இருக்கா இவாள்லாம். ஆனா இவாளுடைய அட்டகாசம் ரொம்ப தாங்கல். தேவர்களை போய் போய் அடிக்கிறா, சொல்லி சொல்லி அடிக்கிறாளாம். அடிச்ச உடனே தேவர்கள் எல்லாம் போய் சிவனை கேட்டா. சிவனுக்கு சுகேஷனுடைய புத்திரர்களான இவர்கள் கிட்டக்க சாஃப்ட் கான். அதனால அவர் சொல்லிட்டார், நான் இவாளை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க போய் விஷ்ணுவதான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல சிவனும் சேர்ந்து போய் எம்பெருமான் நாராயணனை பிரார்த்திக்க நாராயணன் போய் லங்கைக்கு போய் இவாளெல்லாம் அடிச்சு துரத்துறார். அதுல மாலி அப்படிங்கிறவன் மாண்டே போயிட்டான். இந்த மால்யவானையும் சுமாலியும் ஓட ஓட விரட்டி ரசாதளம் அப்படிங்கிற கீழ்லோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டார். இப்ப லங்கை காலி ஆயிடுது. லங்கைக்கு குபேரன் வந்து சேர்ந்தான். அது வேற கதை, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மால்யவானையும் சுமாலியையும் கீழ் அனுப்பிச்சு விட்டார். இப்படி அனுப்பிச்ச உடனே அந்த இடத்துல எல்லா தேவர்களும் வந்தா. இப்ப என்ன ஆச்சு, சூர்ணிகைக்கு திருப்பி வரலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்ததா, தேவாசுர சமர சமய. அந்த சமயத்துல என்ன ஆச்சு, விஷ்ணுவான எம்பெருமானால இவாளுக்கு வெற்றி வந்தது. அந்த வெற்றியினால எல்லா தேவர்களும் அங்க இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள் நிக்கில நிர்ஜர நிர்தாரித எல்லாரும் நிர்ணயம் பண்ணினான், இந்த எம்பெருமானாலதான் நமக்கு ஜெயம் அப்படின்னு. விஷ்ணுதான் பரமாத்மா பரம்பொருள்னு நிர்ணயிச்சு அந்த இடத்துல அவனுடைய மகாத்மியத்தை பாடுறான். நிரவதிக மகாத்மியா எப்படி பாடினா, பவான் நாராயணோ தேவஹா சதுர்பாஹு சனாதனா ராட்சசான் ஹந்து ஷஜ்ஜயஹா பிரபுரவ்யயஹா அப்படின்னு பாடினான். இந்த மாதிரி எம்பெருமான பத்தி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணத்த பின்னாடி வந்த கதைய சுவாமி முன்னாடி எடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அடுத்தது முதல்ல பாலகாண்டத்துல வர கதையை இதனுடைய தொடர்ச்சி கதையை சொல்ல போறார். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். இவாளுடைய தொடர்ச்சி, அதாவது இந்த சுமாலியினுடைய வம்சத்தினுடைய தொடர்ச்சி, அதை பத்தின கதை அடுத்த சூர்ணிகையில வருது. அடுத்த சூர்ணிகை என்னன்னு பார்த்தா, தசவதன தமித தெய்வத பரிஷதவ்யர்த்தித தாசரதி பாவா. சுமாலிலாம் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச காலம் கழிஞ்சு சுமாலிக்கு கொஞ்சம் வருத்தம். என்னடா இந்த மாதிரி நம்ம பாதாளத்துல இருக்க வேண்டியிருக்கே, ரசாதளத்துல இருக்க வேண்டியிருக்கே அப்படிங்கறதுனால அப்பப்ப எட்டி பார்ப்பானாம் பூலோகத்துல. அவன் அப்படி எட்டி பார்க்கும் பொழுது ஒரு சமயம் அவனுக்கு தோன்றது, தன்னுடைய பெண்ணை எப்படியாவது ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த ரிஷிகளினுடைய அனுகிரகம் எல்லாம் தங்களுடைய பிரஜைக்கு வந்துடும் அப்படின்னு தோன்றது. ஏன்னா இவாளுக்கெல்லாம் நிர்ணயமா ஒரு விஷயம் தெரியுது, இந்த தேவர்களுக்கு யாரு பவர் கொடுக்கறா, யாருனால தேவர்களுக்கு நல்ல ஒரு சக்தி வருது அப்படின்னு பார்த்தா ரிஷிகள் செய்யக்கூடிய ஹவனத்தினால யஜ்யங்கள்னால அவளுக்கு சக்தி வருது. அதனால ரிஷிகளை நம்ம பக்கம் வளைச்சு போட்டுட்டா நம்மளுக்கு தேவர்கள் எதிர நிக்கிறதுக்கு பொட்டன்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தன்னுடைய பெண்ணான கைகசி அப்படிங்கிறவளை அழிச்சுட்டு இப்படி சுத்தின் இருக்காராம் பூலோகத்துல ஒரு சமயம். அப்போ விஸ்ரவஸ் அப்படிங்கிற ரிஷி புலஸ்தியர்னுடைய குலத்துல வந்தவர், அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கிட்ட இந்த கைகசி போய் நிற்கிறாளாம். அப்படியே பணிவிடையெல்லாம் செஞ்சு அந்த ரிஷி கிட்டக்க கை குப்பிச்சுட்டு நிற்கிறா. இவள் செய்த பணிவிடைக்கு இவள் ஏதோ வேண்டி நிற்கிறா அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ரிஷி கேட்டா, நீ என்னம்மா ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா. இவள் கேட்டா, எனக்கு பிரஜை வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். இப்படி கேட்ட உடனே ரிஷி சொன்னார், நீ வந்த தருணம் சரியில்லை, நீ வந்த தருணம் சரியில்லாததுனால உன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டான் அப்படின்னு விட்டான்.
உடனே இவளுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. இப்படி சொல்றேளே, இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினைக்கிறாள். அப்போ ரிஷி சொன்னார், கவலைப்படாத, உனக்கு 4 பிரஜைகள் உண்டாகும், அதுல கடைசி புத்திரன் ரொம்ப நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டான். அதனால அதுலேருந்து அவளுக்கு பிறந்த பிரஜைகள் யாருன்னா ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணன். அதுல முதல் 3 பேர் எப்படி இருந்தா நமக்கு தெரியும், 4வது பேர் எப்படி இருந்தாலும் தெரியும். தர்மாத்மாவான விபீஷணன் 4வதா பிறந்தார். முதல் 3 பேரும் ரொம்ப படுத்த ஆரம்பிச்சுட்டா திருப்பி. யாரு? ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை. இவாள்லாம் பார்த்தா நம்மளுடைய பாட்டனார்கள்லாம் இந்த மாதிரி ரசாதலத்துல கஷ்டப்பட்டு இருக்காளே, தேவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் வேஷம் போட்டா நைசா வாக்கிட்டேந்து வரம் வாங்கிட்டு அவளையே ஜெயிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்னதான் தேவர்கள் விரோதியா இருந்தாலும் பிரம்மதேவனை குறிச்சு ராவணன் தபஸ் பண்ண போனான். ராவணன் போன உடனே தம்பி கும்பகர்ணனும் போறான். தபஸ் அப்படிங்கறதுல ஆசை இருக்கிறதுனால தர்மாத்மாவான விபீஷணனும் கூட போனார். இப்படி தபஸ் பண்ணின உடனே பிரம்மதேவன் வந்து சேர்ந்தார். ரொம்ப கோரமான தபஸ் பண்ணினானாம் ராவணன். அந்த கோர தபஸுக்கு பலன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டத்துல பிரம்மதேவன் முன்னாடி தோன்றினார். ராவணன் கேட்டது எனக்கு மரணமே கூடாது அப்படிங்கிறது. ஆனா பிரம்மதேவன் அப்படி சாத்தியம் இல்லைன்ன உடனே யார் யாரால மரணம் கூடாது அப்படின்னு ராவணன் நன்னா கேட்டிருக்கான். பாயிண்ட் வைஸ் கேட்டான். அவன் தேவன், யக்ஷன், கந்தர்வன் எல்லாம் கேட்டான். ராட்சசன் எல்லாம் கேட்டுட்டான். அசுரன் எல்லாம் கேட்டுட்டான். மனுஷியனை மட்டும் விட்டுட்டான். ஏன்னா கேவலம் மனுஷியனால என்ன ஹானி வர முடியும் அப்படிங்கிற இருமாப்பு அவனுக்கு. அதனால அதை விட்டுட்டான். பிரம்மதேவனும் வசதியா போச்சு அப்படின்னு ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்தது விபீஷணன் கிட்டக்க வந்தார். விபீஷணன் கிட்டக்க கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, எப்பொழுதும் என்னுடைய மத்தியானது தர்மத்திலேயே நெலச்சி நிக்கணும் அப்படின்னார். இப்படி கேட்ட உடனே பிரம்மா சொன்னார், நீ சிரஞ்சீவியா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டார். எப்பேற்பட்ட ஒரு ஆசை உனக்கு, உன்னுடைய மனசானது தர்மத்துல போகணும்னு நினைக்கிறீ, அதனால நீ நீடூடி இருக்கணும், அப்பதான் தர்மம் நிலைநாட்டி இருக்கும் அப்படின்னுட்டார். உடனே ராவணன் பின்னாடியே வந்தான், அந்நியாயம் அற்றுயம், நான் இப்ப எந்த அந்த வரம் தானே கேட்டேன், சிரஞ்சீவியா இருக்கணும் தானே நான் கேட்டேன், மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டேன், அந்த வரத்தை போய் இவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டேரே அப்படின்னார். பிரம்மா சொன்னார், இது வரம் இல்லப்பா, ஆசீர்வாதம் அப்படின்னா. ஆசீர்வாதமா? எனக்கு கொடுமை அப்படின்னார். ஆசீர்வாதம் எல்லாம் கேட்டு வாங்கறது இல்ல, தானா வரணும், வரம் வேணா கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டார். சரி போனா போறதுன்னு விட்டுட்டான். இப்ப ஒரு பையன் இருக்கான், யாரு? கும்பகர்ணன். அவனுடைய தசை வந்த உடனே அவனுக்கு வந்து என்ன கேட்கணும்னு தோன்றதான், தேவர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும்னு தோணிதான். தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு எப்படி கேட்கணும்? நிர்தேவமா இருக்கணும்னு கேட்கணும். ஆனா இப்படி அவன் வரம் கேட்டு இவர் கொடுத்துட்டார்னா தேவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவான். அதனால என்ன பண்ணினார் பிரம்மதேவன், சரஸ்வதி தேவிக்கு கண் காமிச்சார். நீ எப்படியாவது இதை சமாளி அப்படின்னா, சரஸ்வதி போய் அவனுடைய நாக்குல உட்காண்டா, நித்ரேவம் வேணும் அப்படின்னு கேட்டுடான். நித்ரை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுடான். நிர்தேவம் அப்படிங்கிற வார்த்தை போய் நித்ரேவம் ஆயிடுது. அதனால நான் தூங்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டு தூங்கிட்டே இருந்தான் கும்பகர்ணன். இப்படி ஆயி போச்சு. வரம் கிடைச்ச உடனே என்ன பண்ணினான் ராவணன், எல்லாருமேனையும் படையெடுக்க ஆரம்பிச்சான். பிரம்மதேவனுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது சிவன். அந்த சிவன் வசிக்கும் கைலாசத்துக்கே போய் அதை தூக்கி பார்த்தான். குபேரனை போய் அடிச்சு லங்கையிலேருந்து துரத்தி விட்டான். அவனுடைய புஷ்பக விமானத்தை எடுத்துட்டான். தேவர்களை எல்லாம் சகட்டு மேனிக்கு அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தா தேவர்களுக்கு தெரியும். இப்போதான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு யார்கிட்டக்க போகணும்னு. போன தடவை சிவன் கிட்டக்க போனா அவர் அழிச்சுட்டு போனார் நாராயணன் கிட்டக்க. அதனால இந்த தடவை பிரம்மாவனுடைய தலைமையிலேயே, ஏன்னா பிரம்மா தான் வரம் கொடுத்திருக்கார். போன தடவை சிவன் வரம் கொடுத்தார், அதனால அவருடைய தலைமையில போனா. இந்த தடவை பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், அதனால அவருடைய தலைமையில போய் நாராயணன் கிட்டக்க முறையிடுறார். நீங்கள் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு முறையிடுறார். யாரு? தேவர்கள். எப்பேற்பட்ட தேவர்கள்? சூர்ணிகையில சொல்றார், தசவதன தமித தெய்வத. தசவதன அப்படிங்கிறவன் தசமுகனான ராவணன், 10 தலை உடைய ராவணனால தமித்த டயர்டான தெய்வத. பரிஷத் அபியர்த்தித. பரிஷத் அப்படின்னா கூட்டம், தேவர்களுடைய கூட்டம், டயர்டான தேவர்களுடைய கூட்டமானது. அபியர்த்தித, போய் பிரார்த்திச்சாளாம் எம்பெருமான. அப்போ அவன் தாசரதியாக வந்தானான். தேவர்களுக்கு போய் நாராயணன் கிட்டக்க நீர்தான் காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்போ அவன் தசரதன் பிள்ளையாக பிறந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா, இதுல ஒரு கதை இருக்கு. தசரதன் தனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுக்காக
புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு யாகம் பண்ணினா எல்லா தேவர்களுக்கும் ஹவிசு கொடுக்கணும். அப்படி ஹவிசு வாங்கிக்கிறதுக்காக எல்லா தேவர்களும் வந்திருக்கா அந்த யாகத்துல. அப்போ பிரம்மதேவனுடைய தலைமையில எல்லா தேவர்களும் நாராயணன் கிட்டக்க போய் எங்களுடைய துயரத்தை தீர்க்கணும், தசவதனால நாங்கள்லாம் தமித்தர்களாக ஆயிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம், எப்படியாவது அவதாரம் பண்ணி காப்பாத்தணும்னு சொல்ல, அப்போவே எம்பெருமான் சரி இதே யாகத்துக்கு பலனாக தசரத குமாரனாக தாசரதியாக நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால இது ரெண்டுத்தையும் கப்பில் பண்ணி ஒரே சூர்ணி கையில தாசரதி பாவா அப்படின்னு போட்டுவிட்டார். இப்பேற்பட்ட சாமர்த்தியம்லாம் சுவாமி கிட்டக்க மட்டும்தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சகலகலா வல்லவன் சுவாமி அவருடைய இந்த அனுபவ அருமையை நாளைக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.